அல்லூயா நாம் இந்த முதலில் வந்து அந்த ஒரு காலத்தில் நாம் தியானித்து இருக்கின்றோம் அலை ஆனால் வந்து இது ஒரு வித்தியாசமாக இந்த நாட்களில் வந்து ஆண்டவர் இந்த அழை சபைக்குள்ளே அழூயா சபையில் எல்லா சபைக்குள்ளையும் அலை லூயா எல்லா விசுவாசிகளுக்குள்ளையும் ஆண்டவர் ஒரு பெரிய அலைலூயா பயத்தை உண்டாக்க வேண்டும் என்ன உண்டாக்கணும் சொல்லுங்க ஊழியர்களோட பயத்தை உண்டாக்கணும் விசுவாசிகள் நடுக்கத்தை உண்டாக்க வேண்டும் திருச்சபைகள் நடுங்க வேண்டும் அலை இனிமேல் வந்து விளையாட்டு மாதிரி திருச்சபைக்கு வரையும் கூடாது விளையாட்டு மாதிரி அழையா திருச்சபை நடத்தக்கூடாது யார் நடத்தக்கூடாது அழைலூயா சபை யாருடையது சொல்லுங்க அலிலூயா பேதுருவை பார்த்து ஆண்டை ஆ அலையிலு உண்மையல்ல இந்த கல்லின் மேல் சபை ஆண்டோடைய கல்லின் கட்டப்பட்ட சபை அவர் மீது கட்டப்பட்ட சபை அலைலூயா பேதுருவை அலிலூயாண்டு பயன்படுத்துகின்றார் அப்படின்னா பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது அப்படின்னா என்ன என்ன செய்யும் சொல்லுங்க என்ன செய்யும் பாதாளத்தின் வாசலை எதை மையக்கு மேல் சொல்லுங்க எதை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சபை சோந்து வரைய கூடாது நல்லா பேசணும் சபை ஆமே ஆமென் திருச்சபை ஹalleluya அப்ப திருச்சபை என்ன செய்யுமா மாதி பாருங்க திருச்சபை என்ன செய்யும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்யும் yes hallelujah சொல்லுங்க சொல்லுங்க களங்களை தேட்டி மகிமைப்படுத்துங்க hallelujah hallelujah அலையலூயா இந்த பூலோகத்துல சபை இருக்கிறதுக்கு காரணம் பாதாளத்தை மேற்கொள்வதற்கு சொல்லுங்க அலையலு என் ஜெபிக்கிற ஜெபம் பாதாளத்தையும் மேற்கொள்ளும் பாதாளத்தை அதிர பண்ணும் அலையலுயா அதான் சொல்ல சாதாரணமானவங்க இல்ல நீங்க மக்களை சும்மா இருக்கிறவன அதிர பண்ணுவீங்க நான் சொல்றேன் நான் பாதாளத்தை அதிர பண்ணுகிறவன் என்னுடைய திருச்சபை அலையலுயா பாதாளத்தை அசைக்கிறது சொல்லுங்க 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 நீ திருச்சபையில் நீங்க இருக்கிறதுக்கு அலையலுயா நீங்க எங்க இருந்தாலும் திருச்சபை இருக்கிறதுக்கு நீங்க வந்து பெருமைப்பட வேண்டும் சொல்லுங்க சும்மா சாதாரணமாக நீங்களே அங்கே அசைக்கிறேன் அசை சொல்லுங்க பாருங்க அது இல்லை சொல்லுங்க ஆண்டு வரே உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் என்ன சிறந்த சொல்லுங்க இந்த பாதாளத்தை அசைக்கிறோம் அசைக்கிறோம் பாதாளத்தை என்ன சும்மா அசைக்கிறோம் நீங்களே அசைகிறீங்கல்ல பிரதர் கொஞ்சம் அவரே நீங்க பாதாளத்தை அசைப்பீங்க அது லூயா சொல்லுங்க பாதளத்தை அசைக்கிறவர்கள் அதற்காக தான் ஆண்டவர் அழகாக திருச்சபையில் நம்மை வைத்திருக்கா திருச்சபை உருவாக்கி இருக்கிறார் அலையலோயா சாதாரணமா திருச்சபை நினைக்க கூடாது நீங்க பார்க்கிற பிரகாரம் நான் திருச்சபையையும் பார்ப்பதில்லை நான் வந்து கத்தரையும் பார்ப்பதில்லை நான் ஊழியத்தையும் பார்ப்பதில்லை நான் பைபிளையும் பார்ப்பதில்லை அதில் நான் வந்து வேதத்தையும் தியானிப்பதில்லை அலையலோயா நான் தியானிக்கிறது அலையலோய்யா சொல்லுங்க அலையலோய்யா நீங்களும் அப்படி தியானிக்க வேண்டும் அலையலோய்யா நான் வந்து விசேஷித்த கண்களாய் பார்க்கின்றேன் ஆவியாவுடைய துணை கொண்டு பார்க்கின்றேன் அலேலூயா என்னை ஆவியான உருவாக்குறவர் அலேலூயா எனக்குள்ள நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன செய்ய அவங்களுக்கு செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் நீ யார் 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 என்று நீ புரிய வேண்டும் அலேலூயா நாளுக்கு நாள் சபை என்ன செய்யுது உடைக்குதா சொல்லுங்க உருவாக்குது உருவாக்குது நான் சொல்லியிருக்கிறேன் கல் களிமண் உடைக்காவிட்டால் பிசையாவிட்டால் அது நல்ல சொல்லுங்க சிற்பமாய் உருவாகாது அலையலூயா யாருமே வந்து ஆ சிப்பிய வந்து குற்றம் சொல்வதும் இல்லை குயவனை வந்து குற்றம் சொல்வதும் இல்லை அலையலூயா ஆனா ஆற குற்றம் சொல்வது சொல்லுங்க ஆற குற்றம் சொல்வது பாஸ்டரை குற்றம் சொல்வது ஏசு நாமத்தை நான் சொல்லுகிறேன் அலையலூயா உலகத்தில் எந்த பாஸ்டரையும் குற்றம் சொல்வதற்கு சொல்லுங்க சொல்லுங்க அதிகாரமில்லை இல்லை கர்த்தரை இறங்கி வந்து பேசுவார் சொல்லுங்க கர்த்தரை இறங்கி வந்து பேசுவார் மோசைக்கு பேசினவர் அலையலூயா மோசைக்காக பேசினவர் என்னுடைய ஆண்டவர் அலையல எதாம சொல்றீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ஊழியக்காரர்களே எந்த நீங்க தேச ஊழியா சொல்றேன் உங்களுக்காக கர்த்தரை இறங்கி வந்து பேசுவார் சொல்லுங்க 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 எனக்காய் பேசுவர் நானும் இல்லை நீங்க அதுக்கு உங்களுக்காக வழக்காட வேண்டும் அலையலூயா வழக்காடுவர் அவர் இறங்கி வருவார் அவர் இறங்கி வந்தார் என்று சொன்னா அலையலூயா சொல்லுங்க சொல்லுங்க பூமி கொள்ளாது ஆடி போயிடும் பாதலாம் அதிர்ந்து போயிடும் எத்தனை ஆமாம் சொல்றீங்க அல்லே லூயா ஆமே நான் சொல்லிட்டு கொரோனாவுக்கு பிறகு இருந்தால் திருச்சபைகளில் வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா நல்ல சீசனாக அல்லே லூயா விசுவாசி என்ற இதை மாத்திருங்க விசுவாசி வரப்போறாங்க நான் சொல்லியிருக்கேன் விசுவாசி வரப்போறாங்க விசுவாச கூட்டம் கூட்டமாய் வரப்போறாங்க காலையே சொல்லிட்டேன் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நீங்கள் சீசர்கள் சொல்லுங்க சொல்லுங்க அவன் பாட்டு படிக்கிற அமர்ந்திருந்து சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டர் வந்தால் த்ரீ பிளஸ் தேர்ட்டி பிளஸ் கற்றுக் கொடுக்குது இங்கே இருந்து நீங்க கை தட்டுறீங்க வேடிக்கை பார்த்துட்டு என்ன பரிதாபம் இருக்குது தெரியுமா உட்கார்ந்து என்ன சரிங்க உங்களுக்கு அந்த ஆண்டரை பெற்றுருக்கீங்களா நீங்கள்

ஆண்டவர் வரப்போகின்றார் சொல்லுங்க சீக்கிரம் வரும் ஐயா சீக்கிரம் வரும் ஆண்டவரே மாரணாதா சீக்கிரம் வரும் ஐயா சொல்லுவோம் மறுக்கலாம் சொல்லுங்க 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 மாரணாதா சீக்கிரம் வரும் ஐயா அவர் சில தாமதமாகும் சீக்கிரமா போகும் ஐயா எத்தனை பாஸ்டம் அண்டைக்கு வந்து தெரியுமா அலை இந்த வருஷம் போன வருஷம் செத்த சாட்சியாய் நிறைய பாசம் மறித்து போன வருஷம் அலையலூயா ஆனால் இந்த வருஷம் ஊழியம் சிற பாஸ்டர்மார்கள் அலையலூயா மறைத்து போன வருஷம் நான் சொல்கிறேன் அலையலூயா பாஸ்டர் பாஸ்டர்மாரை ஊழியக்காரர்களை விசுவாசில் இழந்தவங்க நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் கூட்டம் பெறலி என்று நான் சொல்லுகிறேன் அலையலூயா கர்த்தருக்குள்ளே மறைத்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கத்தரே வருகிறார் என் ஆண்டு வரை வந்திருப்பார்கள் அலையலூ எத்தையும் அவன் சொல்லுங்க நீங்கள் பரிதாபமாக வேண்டாம் நீங்கள் பாவம் பார்க்க வேண்டாம் நீங்கள் பா ஊழியக்காரனுக்கு பாவம் பார்க்கறதற்கு நீங்கள் அலையலூயா

அலையல்லோ யா அலையல்லோயா ஆ அப்படியே எத்தனை எத்தனை அப்படி விரும்புகிறீங்க நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது சாகணும் தெரியுமா துப்பிச்சு கொண்டு இருக்கும்போது சாகணும் அலையலோயா எத்தனை விருப்பம் கார் ஓடிட்டு இருக்கும்போது சாகிறாங்க அலையல்லோயா ஆக்சிடென்ட் பண்ணி சாகிறாங்க நான் சொல்லுவேன் நிச்சயமாக அலையலோயா அப்படி நான் சாகத்தான் போனேன் எப்போ தெரியுமா சொல்லுங்க ஜெபர் ரூமில் செத்து போனேன் செத்து செத்துப்போ ஒரு பாஸ்டர் மகன் செத்து பண்ணாரு அலையலுயா கீபோர்ட்லேயே செத்துட்டார் அப்படியே கீபோர்ட் கீபோர்ட்லேயே பண்ணி கொண்டு போய் அப்படியே செத்துட்டாரு அலையு யாரையும் சொல்கிறீங்க சொல்றீங்க அலையில தெய்வத்தோடு உருவாடி கொண்டே செத்து போக வேண்டும் ஆறுலும் சாவு நூறுலும் சாவு கருத்தை வரப்போகின்றார் கணக்கு கேட்குற ஆண்டு வரப்போகின்றார் நான் இந்த நான் பார்க்க போகிறோம் கணக்கு கேட்குற ஆண்டு வரப்போகிறார் ஒரு பயம் உண்டாகட்டும் நம்மளோட பயம் காட்டப்போகின்றேன் நடுங்கணும் நீங்க நடுங்கணும் 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 அலையிலும் நடுங்கு யாரும் தூங்கக்கூடாது சொல்லிட்டேன் தூங்குறாங்களோ அழும்பிட்டு போயிருங்க நான் தூரம் போயிருங்க நிற்காதுங்க இந்த அலையலு எல்லையில் நிற்கக்கூடாதுங்க யாருமே அலையிலோயா திருச்சி ஆமாம் சொல்கிறீங்க நம்முடைய ஆண்ட கணக்கு கேட்கறாண்டவர் அலையலூய் எதன சொல்லுங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்ட வாசிங்க அலைலூயா ஆம என் அலைச்சல்களை தேவரில் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது எதுவும் சொல்றீங்க அலைலூயா என்ன நீங்க கண்டு விட்டுறீங்களா நான் கண்ணி விட்டு இருக்கேன்ண்ணா அது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா ஆண்டவடைய கரத்துல திருத்தில கணக்கு வைத்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு கன்னிலையும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் அலைலூய தியே சொல்றீங்க சொல்கிறீங்க ஏ தெரியுமா ஏத்தியுமா சொல்லுங்க 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 நம்மீது கரசனை உள்ளவர் அவர் நம்மீது கரசனை உள்ள தெய்வம் அவர் அலை அதனால அவர் நம்மிடம் கணக்கு கேட்கின்றார் கணக்கு வைத்திருக்கறவங்க தான் கணக்கு கேட்பாங்க எடுத்து ஆமை சொல்கிறீங்க அலைய லூயா அப்படி நீங்கள் சொன்னால் பரலோக ராஜ்யம் வந்து எப்படி பட்டது நீங்கள் எல்லாருக்கு பரலோ தூப்பு ஆசை எல்லாருக்கும் எந்ததுக்காசு ஐயய்யோ பண்ணத்துக்கு போகணும் ஆனால் இப்போ போக கூடாது நல்லா என்ன வேணும் நூறு வயல செத்து போகணும் நூறு வயலையும் சாக விருப்பம் இல்லை நான் சொல்றேன் எனக்கெல்லாம் ஒரு ஏணி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அலுய்யா நான் சரியாக வந்து ஸ்டெடியாக வந்து லூயா ஆ எப்ப தெரியுமா எப்போ நமக்கு விலை வீதம் வரப்போகுதோ எப்போ நமக்கு ஆ பெலவீனா நம்மளை வாவாண்டு கூப்பிடும் அப்போ நான் எறிய போயிருவேன் எங்கே போயிருந்து தெரியுமா பல்லவத்தில் போய் எறிகிறாங்க அலே லூயா எத்தனை ஆமாம் சொல்லுறீங்க வேகம் போக ஆசை அங்கே போன அது எப்படி இருக்க தெரியுமா அலே லூயா எத்தனை ஆமாம் சொல்லுறீங்க இனிமேல் நீங்கள் யோசிக்கணும் அடையப்பா போகிறதுக்கு ஆசை அது போனால் அங்கே இன்னும் நடக்கும் அலையில் எடுத்து வாசிங்க அலே லூயா எடுத்து வாசிங்க அரு அடவணை போடுங்க நீங்கள் வந்து அலே லூயா மத்தையோ இருபத்தெட்டு சாரி பதினெட்டு இருபத்தி மூணு போடுங்க எஸ் அல்ல இல்லை எஸ் எப்படி எனில் சொல்லுங்க எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழிய காலத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கோப்பா இருக்கின்றது ஆமே சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமே ஆமே நல்ல உதாரணம் அலே லூயா பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதான்

வேண்டும் என்றே இருக்கிறான் தெரியுமா கணக்கு பார்த்து ஆக வேண்டும் நீ கணக்கு உன்னட கணக்கு பார்க்க விட மாட்டாரு எல்லாருக்கும் ஆ ஐயோ பரலவத்து அப்படியே என்ன வரும் அப்படியே தேவதன் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவான் தூக்கி கணக்கு கேட்பான் விட்டு அலையலூயா இப்போ வாசிங்க அலையலூயா ரோமர் பதினாலு பன்னெண்டு ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் சொல்லுங்க அலையலூயா விசுவாசி ஊழியர்காரன் எல்லாருமே அதனால் சொல்லுங்க ஆறு சொல்லுங்க இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க சொல்ல நீங்கள் திரும்பி பாருங்க திரும்பி பார்க்கறதே இல்லை என்ன திரும்புங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் திரும்புங்கப்பா கொஞ்சம் திரும்புங்க 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 லூயா திரும்புங்க திரும்புங்க லூயா கொஞ்சம் திரும்புங்க சொல்லுங்க நம்மில் 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 நம்ம நாம 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 என்னது நான் கத்துறேன் தெரியுமா என்னது தொண்டர்களியை கற்றுறேன் என்ன தோட்டம் உசுப்புறான் அப்படி என்ன தெரியுமா அடையப்பா உங்கள்கிட்ட என் கணக்குப்பாரு கணக்கு பாரு நாளைக்கு என்னட்ட கணக்கு நீ பேசினியாடா எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் எப்போ பார்த்தாலும் இன்று முதல் உனக்கு ஆசிர்வதிப்பேன் உண்ட கடவுள் என்ன பாட்டு என்ன ஆசீர்வாதம் இந்த கடவுள் நீ பேச பேசுகிற மகனே உனக்கு பாடா உனக்கு பாடா வாதத்தை பேத்தம் தெரியாமல் வந்துட்டு உட்காந்துருந்து இங்கே வந்துட்டு நாலு ஆசீர்வாத ஆசிர்வாதத்தை வச்சுட்டு என்னை ஓட்டிக்கொண்டே இருந்தா தெரியுமா மகனே நல்லா உன்னை உன்னை உப்பே எடுத்துட்டு உன்னை பார்த்து அதான் எடுத்து நான் சொல்லுவார் அதான் அடுத்த உன்னையே நீ எல்லாரையும் கெடுத்து சத்தியத்தில் வளர விடாம ஆஹ் சத்தியத்தில் ஜனங்கள் விடுதலை ஆக நீ என்ன சொன்னா என்ன சொன்னா ஆசிர்வாதம் 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 மகனே என்னடா கணக்கு கூடாது எது நாமை சொல்கிறீங்க ப்ரோ நான் பேசலாம் பேசக்கூடாது பிரோ நல்லா சத்தியம் பேசலாம் பேசக்கூடாதா சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க ஏசு வேண்டும் ஏசுவி நாமத்தில் உங்கள் அனுமதி கொடுத்தா நான் பேசுவேன் ஏசுவி நாமத்தில் ஆர்டர் அனுமதி திருச்சபையினுடைய அனுமதியோடு நான் பேசுறேன் அலைலூயா கணக்கு கேட்க ஒப்புவிக்க வேண்டும் உங்களோட கணக்கை வந்து கள்ள கணக்கெல்லாம் காட்ட முடியாது யாருக்குமா நிக்கிறீங்க சொல்லுங்க யாருக்குமான யாருக்குமா நிப்பீங்க தேவனுக்கு முன்பாக அலையலூயா கணக்கு ஒப்புவிப்பான்

ஏன்னா காண்பிக்கவே முடியாது ஒழித்து வைக்க முடியாது மறைத்து வைக்க முடியாது அலிலூயா எல்லா அந்தரங்கமான காரியங்களும் அலிலூயா எங்கே போடப்படும் தெரியுமா சொல்லுங்க எங்கே போடப்படும் தெரியுமா அலே லூயா பரலோகத்தில் போடப்படும் அலே லூயா அலே லூயா எத்தனை ஆமாம் சொல்கிறீங்க ரகசியமாய் பேசுனது பகிரங்கமாக அலே லூயா பேசப்படும் நாளிலே அலே லூயா நாம் காணப்படுகின்றோம் எத்தனை ஆமாம் சொல்கிறீங்க

அலே ஒரு தீர்மானத்தை நாம வந்து எடுக்க வேண்டும் அல லூயா நம்ம ஒருவனும் தண்டன் சவனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் வந்து இருக்கும் எத்தனை பெரிய திருச்சபையில் வந்து திருச்சபைகளில் வந்து அலே லூயா சவரங்களுக்கு முன்பாக இடர்நிலை போடுறவர்கள் அலே எத்தனை பேர் வந்து இந்த நாட்களில் வந்து அழிலுயா தன்னுடைய சாதனுக்கு முன்பாக சபையில் வந்து அழியா தடுக்கலை போடுவாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லுங்கள் 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 அப்படி நீங்கள் அதிகமாக இல்லையா போடக்கூடாது கணக்கு புவிக்க வேண்டும் சபை கத்தருடைய சபை சொல்லுங்க கத்தருடைய சபை சொல்லுங்க சொல்லுங்க கத்தருடைய சபை கத்தருடைய சபையில வந்து பக்தி விருத்தியா நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு இடங்களை உண்டு பண்ண கூடாது

பிசாசால தூட்டப்படல்கள் பேசுறதை நம்ப நம்புவார்கள் ஆமை சொல்றீங்க யாருக்கு இழுக்கு தெரியுமா சொல்லுங்க யாருக்கு 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 சொல்லுங்க இடர்களை உண்டு பண்ணக்கூடாது அலே லூயா யாராவது உங்களுக்கு இடர்களை உண்டு பண்ணுறாங்களா நிதானித்தறியுங்க எல்லாம் சொல்லுகின்றேன் கடைசி கால திருச்சபைகள் இந்த நாட்களில் வந்து ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் நிதானித்து அறிய வேண்டும் ஆமை சொல்லுங்க அறிய வேண்டும் அப்பாலை போ சாத்தானி சொல்ல உங்களுக்கு அத்தியாத்திய ஆண்டவர் வைத்திருக்கின்றார்

பிஸ்னஸ் செய்கிறனால் அவனை தாக்கி இவனை தாக்கி அந்த கம்பெனியை தாக்கி இந்த கம்பெனியை தாக்கி ஆ என்ன செய்வான் பிஸ்னஸ் பண்ணுவான் அது சரியில்லை இதுதான் நல்லா இருக்கும் இது சரியில்லை அதுதான் நல்லா இருக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா எத்தனை அமைச்சீங்க நான் பார்க்க போகிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஹலே நான் பிஸ்னஸ் மேன் இல்லை நம்ம சேல்ஸ் கேர்ள்ஸ் இல்லை நம்ம சேல்ஸ் பாய்ஸ் இல்லை அப்படியா சேல்ஸ் மேன் இல்லை நாம இது ஆகும் சொல்லுங்க அலையில சொல்லுங்க நம்ம ஊழியக்காரர்கள் கட்டுடைய ராஜ்யத்துக்காக அலையிலூயா சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அலையிலூயா சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது உண்டாக்க கூடாது ஆண்டு கணக்கு கேட்குறாரு பத்தாவது வசதி போடுங்க

அப்படியே காண்பிப்பீங்க கேட்குறேன் போனால் நீங்கள் தான் போயிட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குது அது சிலர் பார்க்குறதே இல்லை காலையில் பாருங்கள் உங்கள் உடுப்போ உங்களுடைய நட்டை விட்டா பாவனெலாம் நடந்து பாருங்கள் எப்படி நடக்கிறீங்க எப்படி உடுப்பு போய் பாருங்கள் அலையலூயா சபைக்கு வரும்போது கிழிச்சி தொங்க மட்டும் தான் பாருது சபை இருக்கு அலையலூயா உங்களை உங்களோட முகத்தை பார்க்கணும் உங்களை பார்க்க தான் கண்ணாடி வீட்டில் இருக்குது முகம் பார்க்க கண்ணாடி அது முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை பாஸ்டர் அது எங்களுடைய என்னத்தை பார்க்கறது உடுப்பை பார்க்குற கண்ணாடி இல்லை அப்படி மாற்றுங்க கண்ணாடியே அது உங்களை முழுமையாக பார்க்குற கண்ணாடி சொல்லுவாங்க முகம் பார்க்குங்க கண்ணாடி அது முகத்தை மட்டும் தான் பார்த்துட்டு வரது அது இவ்வளோ உண்டு பேசுகிற வச்சுருப்பாங்க இப்படி எடுத்து என்ன கடவுளே சொல்லுங்க முழுமையாய் பார்க்குற கண்ணாடி வீட்டில் தொங்க போடுங்க ஆமாம் சொல்றீங்க சபைக்கு வந்தது யாரை பார்க்க நோ நோ தேவன் உங்களை பார்க்க உதவி செய்கிறாரு அலையலூய்யா இந்த வாத்தை யாருக்கு நீங்க பார்க்கணும் கொஞ்சம் நாம் எப்படி இருக்கிறோம் அவங்க அப்படி இவங்க எப்படி ஓ ஐயோ ஐயோ நல்ல வாத்தராப்பா ஓட்டு வாசம் வாங்கு வாங்கு தாக்கு தாக்கு எண்ட கடவுளே குட்டைஞ்சி எடுத்துரு பாத்தீங்களா யாரு நினைக்கும் உங்களை தான் எத்தனை நாமை சொல்றீங்க நேச்சி கொண்டுருக்கீங்கம்மா இப்படி நேச்சு கொண்டு உள்ள உள்ளே தரைஞ்சி பேசுங்க பாத்து உங்களுக்கு தான் அலையலூய்யா நாமை சொல்கிறீங்க அலையலூய்யா சொல்லுங்கள் நாம் எல்லாருமே எங்க நிக்கணுமா

பேசாத எனக்கு மையோ கேட்காத உங்களுக்கு மையோ நான் சொல்ல நீங்க ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் அலையலூயா ஆமே இப்போ நான் வந்து அலையலூயா நான் பார்க்க போற மாதிரி ஓகே இன்னொரு பாத்துருவோம் ஒன்று பேதூ நாலு பதினைந்து ஏதாவது அலையூ எரிய நல்ல வீட்டுல எழுதி வாசிங்க போய் இப்போ சொல்லி எழுதும் நல்லா எழுதணுமா சும்மா உட்காந்து அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி கூடாது முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள்

ஹலே லூயா இல்லை எழுதிக்கொள்ளுங்க என்ன சும்மா உட்காந்துருக்கிறது ஆ என்ன சினிமா பார்க்க வந்தீங்களா படம் பார்க்க வந்தீங்களா அஞ்சு அலே லூயா ஸ்கூலுக்கு நான் இல்லையா புரோ இந்த வாலிபர்கள் எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க ஊழியர்களை கொள்ளுங்க ஹலே லூயா பெரியவர் எழுதிக்கொள்ளுங்க வீட்டை இங்கே ஹலே லூயா ஆமன் சொல்லுங்க ஹலே லூயா ஆமீன் ஓகே இவ பாக்க பாருங்க நான் பார்க்க போறேன் எந்தெந்த காரியங்கள்ல பரலவான் கணக்கு கேட்கும் ஆதலால் மாட்ட போறீங்க மாட்ட போறீங்க அழிலு யாமேன் இல்ல ஓகே ஓகே அழிலு யாமேன் என்ன செய்ய போறீங்க இப்பதான் நீங்க மாட்ட போறீங்க உங்களை தியானி நிதானித் அறிய போறீங்க இப்போ பா மணிப்பை கேட்க போறீங்க ஊழியக்காரர்களே அழிலுயா நீங்கள் வந்து உருவாக வேண்டும் உங்களை நீங்க இந்த மாதிரி விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தலைவர்கள் சபை எல்லாரையும் கூட என்ன சொல்லுமா பயப்பட வேண்டும் நடுங்க வேண்டும் ஆமீன் அடுத்து வாசியங்கள் அலலுயா மனிதர் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் ஜாவையும் குறித்து அலையலூயா நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அடுத்து வாசிங்க மத்தியோ பன்னெண்டு முப்பத்தி ஆறு

ஒருக்கா வாசிச்சதுக்கு நடுங்குது சொல்லுங்க நடுங்குது இல்லையா நடுங்க இல்லையா உட்காந்துங்கிறத பார்த்தா நாங்கள் வீணான பார்த்து பேசவே இல்லை போல பேசுறது எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா உத்தமமான வார்த்தை பக்தி விருத்தியான வார்த்தை ரெண்டை கடவுளே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு நாளைக்கு பேசினே பத்து தான் மற்ற பத்து லட்சம் பேசினது இருக்கிறது வேறு வேறு என்ட கடவுளே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் சாவையும் குறித்து குறித்து தீர்ப்பு சிங்காசனத்துக்கு முன்பா நிற்கும் பொழுது ராஜா கணக்கு கேட்க வேண்டும் என்று ஹ Alleluia ராஜாவுக்கு முன்னா நிற்கு பொழுது என்ன செய்யணுமா Alleluia அவனவன் நீங்க பேசதுக்கு உங்கள்ட அவ பேசி தொலைஞ்சிட்டு போகட்டுமே போறது எங்க அது நரகத்துக்கு எங்க போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயோ இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர் ஐயோ இப்படி பேசினாங்க உங்களை பேர் இப்படி பேசினாங்க தொலைஞ்சு போயிட்டு எங்க போய் எங்க நிக்க போகுது எங்க போய் நிக்க போகுது தம்பி தங்கச்சி அக்கா நீங்க வந்து நிற்கிறீங்க அக்கிறீங்க நீங்க பிரச்சனை இல்லை நாங்க வந்து அப்படிதான் இருப்போம் அவங்க எங்க நிப்பாங்க சொல்லுங்க உங்களை பிடி யாராவது பேசுனா சொல்லுங்க நீங்க உங்களை பத்தி யாராவது பேசுனா அஞ்சு ஹண்ட்ரட் வரைஞ்சி போறது உடனே அது போறது ஹண்ட்ரட் ஸ்பீச் மூன்று பாயிண்ட்ஸும் ஹண்ட்ரட் பைனும் வந்துருது அவங்களுக்கு உண்மையா போய்யா எத்தனை ஞாபகம் இருக்குது போற போக்குற டெம்பரேச்சர் ஏறி போற போக்குல வீட்டுக்கு வந்து என்ன வருது உடனே நியாய தீர்ப்பு போனா போக்கு விட்டுட்டு போங்க அலையுயா தொலைஞ்சு போட்டு சொல்லி அலைலோயா பேசுனாங்களா ஐயோ பாவன்டாப்பா அவங்க போய் எங்க நிக்க போறாங்க தெரியுமா அப்படியே நீங்க ஒரு சீனை பார்த்துக்கணும் நியாய தீர்ப்பு நாளில் போயிட்டு நீங்க போய் நின்று கூடாது தங்களுக்கு தாங்களே சொல்லுவாங்க தெரியுமா சூனியம் வைக்கணும்னு சொல்லி பொல்லாத நெருப்பு நமக்கு நாமளே செய்யுது நாம சொல்லுறேன் அவங்க சூனியம் சூரியன் சூனியம் வைச்சதெல்லாம் நீங்க தான் அவங்களுக்கு சொல்லுங்க அரு காசு கொடுத்து சூனியம் வைச்ச மாதிரி நாமளே சொந்த காசு கொடுத்து லோன் எடுத்து சூனியம் வைச்ச மாதிரி ஹவன்டா கதை ஹிவன்டா கதை அல்ல எது ஆமை சொல்றேன் எது ஆமை சொல்றீங்க ஆனா போன வாரம் பார்த்தா மல்கியா மூன்று பதினாறு வாசிங்க விடுறது மூன்று பதினாறு மல்கியா மூன்று பதினாறு அலை லூயாமே மல்கியா மூன்று பதினாறு மலாக்காய் அப்பொழுது கடக்கரி பயந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் அலை லூய்யா அரை லூய்யா கத்தருக்கு பயப்படுறவங்க சொன்னாங்க ஒருவரே ஒருவர் பேசிக்கொள்வார்கள் பஞ்சனா நீங்க வீட்டுக்கு போனா கத்தருக்கு பயத்தோடு இருக்கணும் இந்த பயத்தோட வீட்டுக்கு போங்க யாராவது வந்துட்டா அடைய கடவுளுடைய வில்லங்கம் வந்துச்சப்பா வில்லங்கத்தை விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க பாரத சும்மா வராது ஏதாவது அவளை தான் கொண்டு வரும் தெரியும் பாத்தீங்களா நீங்க பாரத சும்மா ஊர்ல வந்து சும்மா போட்டு வருவாங்க வரும்போது வெத்திலையும் பார்க்க கொடுத்து போயிருவாங்க பாத்தீங்களா பாரத சும்மாதான் வரும் வரும்போது அப்படியே சீக்கிரம் எடுத்து வாயில் வச்சு போயிருவாங்க பாத்தீங்களா வெளியில உலகத்துல இருக்கும்போது வீட்டுக்கு சும்மா தான் வரும் ஆனால் வந்து என்ன செய்யணும் அப்படியே சீக்கிரம் எடுத்து நம்மளோட வாயை வச்சு போயிருக்கு டச்சு கடை முந்தி இப்போ வந்து நம்மளோட வாயே ரெண்டு கடவுளே வாரது எதையாவது ரெண்டை போட்டு சொல்லுங்க எதையாவது ரெண்டை போட்டு அப்பாடா நமக்கு ரெண்டை போட்டால் போதும் அப்படியே இருபதாயிரம் போயிடும் என்ன போயிடும் இருபதாயிரம் பார்த்தா போயிடும் ரெண்ட கடவுள் எங்களுக்கு தெரியும் அப்பவே தினச்சு அப்பயும் அது பெரிய ஸ்டோரி இன்னைக்கு போயிட்டு இன்றைக்கு போய் நாளைக்கு தொடரும் இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு தொடரும் தொடரும்

நேர்வழி எது ஆமாம் சொல்லுங்க தான் போகணும் உள்ளே அலைலூயா வரவேற்பு இல்லாமல் உள்ள வந்து நினைச்ச முடியாது போகவே முடியாது அலையிலு ஏதாவது ஆமாம் சொல்லுங்க ஓகே சீக்கிரமா பார்க்க போறோம் அலையலா அடுத்தது பார்க்க போகிறோம் முக்கியமான காரியம் இங்கே காலை ஜெபிக்கும் போது ஜெவன் பண்ணாங்க அலைலூயா நான் ஜோன் ஜெவன் பண்ணார் அப்போ நான் இது கன்ஃபர்மேஷன் நான் சொல்லி தான் அலைலூயா ஆம் இது கன்ஃபர்மேஷன் அலைலூயா கே வாசிங்கள் ஆண்டவர் கொடுத்த தாளம்பின் அடிப்படையில் ஆண்ட கணக்கு கேட்பார் காலத்தின் அடிப்படையில் எடுத்து வாசிங்க மத்தையோ இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அலை லூயா ப்ளீஸா கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்ல சாப்பாடு இருக்குது பிரதர் ப்ளீஸ் செய்து உட்காந்துருக்கணுமா நீங்கள் நல்ல சாப்பாடு இருக்குது வரை இருக்குது லூயா நல்ல ரசம் வரை இருக்குது நல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ எயிட்டி ஃபைவ் அதெல்லாம் இருக்குது அலை லூயா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் ஜீரணமாகும் இங்கே சாப்பிட்டா தான் அங்கே அங்கே எரிச்சிட்டு போகும்